சிவகாசி அரசன் கணேசன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா. தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடக்கப்பட்ட விழாவின் முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களும் பெற்றோர்களும் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். பஞ்ச பூதங்களும் கூட இனிமேல் இவர்களின் வாழ்க்கையை சிகரத்தை நோக்கியே எடுத்துச் செல்லும் என்பது விளங்க ஐந்து முக விளக்கை ஐந்து பேர் ஏற்றி சிறப்பித்தனர். இனிமேல் இவர்களின் வாழ்க்கை ஒளிபரப்போகிறது என்பதை குறிக்கும் நிகழ்வாக அமைந்தது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் கே டி ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார் கல்லூரியின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு பி கிரிதரன் அவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாணவர்களின் முன்னேற்றம் கருதியே செயல்பட்டு கொண்டிருக்கும் கல்லூரியின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு பி கிரிதரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு எம் நந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய முதல்வர் அனைவரையும் வரவேற்று பேசும்போது, அயல் நாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்று தங்கள் இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களை நினைவு கூர்ந்ததோடு, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதை மனதில் கொண்டு இந்த வருடமும் அயல் நாட்டு வேலைவாய்ப்பையும் உள்நாட்டில் ஆகச் சிறந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளையும் பெற்றுள்ள மாணவர்களையும் வாழ்த்தி பேசினார். நிர்வாக தரப்பின் அரவணைப்பும் டி டி ராஜேந்திரன் ஐயா போன்ற பெரியோர்களின் ஆசியும் இந்த கல்லூரியை முன்னேற்ற பாதையில் முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் கொண்டார் முதல்வர் அவர்கள். வேலைவாய்ப்பு அலகின் அதிகாரி திரு ஜி வெங்கடேஸ்வரன் வேலைவாய்ப்பு அலகின் அறிக்கை சமர்ப்பித்தார். நிர்வாக குழு உறுப்பினர் வி கிரீதரன் பேசும்பொழுது, வேலைவாய்ப்பை பெற்றுள்ள மாணவர்கள் நிறுவனங்களில் பணியில் சேர்ந்த பின்பு ஒழுக்கத்துடனும் தன்னுடைய உழைப்பை முழுமையாக கொடுப்பதன் மூலமும் இந்த கல்லூரிக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்றார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டி டி ராஜேந்திரன் அவர்கள் வாழ்த்தி பேசினார். மாறி வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப டிப்ளமா படிப்பு மட்டுமல்லாது கூடுதல் திறமைகளையும் இந்த கல்லூரி மாணவர்கள் பெற்றுச் செல்வதால் எந்த ஒரு நிறுவனத்திலும் இவர்கள் சாதனை படைப்பார்கள் என்றார். நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக பணி நியமன ஆணைகளை மாணவர்களுக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் சிறப்பு விருந்தினர்கள். முதலாவதாக பிரிண்டிங் டெக்னாலஜி மாணவர்கள், தொடர்ந்து சிவில் டிபார்ட்மெண்ட் மாணவர்கள், அவர்களை தொடர்ந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் மாணவர்கள், மெக்கானிக்கல் மாணவர்கள், எலக்ட்ரிக்கல் மாணவர்கள், அவர்களை தொடர்ந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மாணவர்கள் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் பெற்றுள்ள சிறப்பு குறித்து பெருமிதத்தோடு பெற்றோர்கள் பேசியது இவன் தந்தை எண்ணூற்றான்கு என்பதை நினைவூட்டுவதாக அமைந்திருந்தது. கல்லூரியில் பெற்ற மூன்று வருட அனுபவமும் கைமீள் பலனாக வேலைவாய்ப்பும் பெற்றுள்ளது குறித்து மாணவர்கள் பேசியது நெஞ்சத்தை நெகிழ்விப்பதாக இருந்தது. உணர்ச்சி மேலிட்டால் மாணவர்களும் அவர்களின் குடும்பத்தினர் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தபோது அவர்களின் வேண்டுகோளை முதல்வர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள மலரும் நினைவுகளாக அமைந்தது அந்த ஒளிப்படங்கள். நிறைவாக கல்லூரியின் கல்வி அதிகாரி திரு எம் புகழ் அவர்கள் நன்றி கூற, இனிதே அரங்கேறியது அரசன் கணேசன் பாலிடெக்னிக் கல்லூரியின் பணி நியமன ஆணை வழங்கும்.